தத்பருசாய வத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆன்மீக தகவலில் ரிஷபராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஆடை ஆபரணங்கள், அதாவது சாதாரணமான ஒரு உபகரணங்களை தானம் செய்கிறது அப்படிங்கிறத விட அதிகபட்சமான ஆடம்பரமான உபகரணங்களை வந்து தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறதுனால, சுக்கர பகவான் ஆடம்பரத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆடை ஆபரணங்கள் தானம் செய்யலாங்கிற விஷயத்த சொல்லி வச்சுருக்குது. அதுலேயும் சொர்ண தானம், தானங்களை வந்து சொர்ண தானம் அப்படிங்கிறது சிறப்பான தானமாக இருந்தால் கூட, ரிஷப ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய தங்க நகைகளை அடுத்தவர்களுக்கு தானம் செய்கிறது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு அதாவது கொஞ்ச நேரம் இரவல் கொடுப்பது கூட தவறுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதனால் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறத விட எதை எதை தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், எந்த ஒரு பொருளை வந்து அடுத்தவர்களுக்கு வந்து கடனாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும், எக்காரணத்தை கொண்டு ரிஷபராசியை சேர்ந்தவங்க உங்களோட உடம்பில் போடக்கூடிய அங்கத்தில் போடக்கூடிய தங்கத்தை அடுத்தவர்களுக்கு இரவல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில். அதே சமயம் அந்த தங்கத்தை வந்து உங்களுடைய உடம்பில் அணியக்கூடிய தங்கத்தை வந்து ஏதாவது தெய்வ சன்னதியில் வந்து நாம் வந்து அந்த தெய்வத்தினுடைய பாதத்தில் வச்சு எடுக்கிறது அதிகபட்ச தங்கம் சேரக்கூடிய வாய்ப்புகளை, அடுத்து வரக்கூடிய வருடங்களில் கழுத்து பிடிக்காமல் தங்க நகை போடக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே கொடுக்கும். அதே மாதிரி ரிஷபராசியை சேர்ந்தவங்க தான தர்மங்களில் வந்து எந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நடனம் நாட்டிய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு அந்த காலில் அணியக்கூடிய சலங்கைகள் வாங்கித்தரலாம், நடன நாட்டியத்திற்கு தேவையான ஒரு சில ஆடம்பர உடைகளை வாங்கித்தரலாம், சாதாரண நாடகமாக இருந்தால் கூட அதில் விதவிதமான ஆடைகள் உபயோகப்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விதவிதமான ஆடைகள் வாங்கி தருவது, மேக்கப் சம்பந்தப்பட்ட சாதனங்கள் வாங்கி தர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரிஷப ராசிக்கு அதாவது மிகுந்த பலன் கொடுக்கக்கூடிய ஒரு தானமாக இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய ஆன்மீக தகவலில் கும்ப ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கும்ப ராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக சனிக்கிழமை நாட்களில் பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானாகவே இருந்தால் கூட, குதூகலத்தை நேசிக்கக்கூடிய கும்பராசியை சேர்ந்தவங்க சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கக்கூடிய அதே தருணத்தில் இந்த பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது, அந்தி நேரத்தில் தொந்தி கணபதி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இதே உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எதிர்மறையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தார் அப்படின்னா, உங்களுக்கு தோஷம் வரக்கூடிய தடைகள் வரக்கூடிய சூழலில் இருந்தார் அப்படின்னா, கண்டிப்பாக இதே பிள்ளையார் வழிபாடை வந்து சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். மதியத்துக்கு மேலே அதாவது மதியான நேரத்தில் வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஆகம விதிக்கு உகந்ததாக இல்லாமல் இருந்தால் கூட, பிள்ளையார் வழிபாட்டை பொறுத்தளவுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பொதுவான சாஸ்திர விதி. எந்த கணமாக இருந்தாலும் கணங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதி வழிபாடு வச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி, அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி, அந்த வாசகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிள்ளையாருடைய வழிபாடு சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே வச்சுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பீடைகள் ஓரளவு தவிர்த்து இந்த சமுதாயத்தில் அதாவது ஜெயமாகவும் வளமாகவும் நலமாகவும் வளம் பெறக்கூடிய பாக்கியங்களை எல்லாம் வல்ல அந்த பிள்ளையார் உங்களுக்கு கொடுப்பாருங்க. தொழில் ரீதியான வகையில் அல்லது வந்து வியாபார ரீதியான வகையில் அல்லது குடும்ப ரீதியான வகையில் சகோதர வகையில் உறவுகள் வகையில் தெரியாமல் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகளை விளக்கி நல்லதொரு அருள் பாலிக்கக்கூடிய அமைப்பாக இந்த பிள்ளையாருடைய அருளும் இந்த பிள்ளையாருடைய அனுகிரகமும் நிச்சயமாக இருந்துட்டு இருக்குது. அதனால கும்ப ராசியை சேர்ந்தவங்க குடும்பத்தோடு சென்று சனீஸ்வர பகவானை வழிபாடு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வார வாரம் சனிக்கிழமை மதியத்திற்கு மேலே பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது தொல்லைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். இன்றைய ஆன்மீக தகவலில் மீன ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடுகள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது, பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் கந்த பெருமானை நினைச்சாலே சொந்த காரியங்கள் நிறைவேறுது, தேவையில்லாத சொந்த பந்தங்கள் மூலமாக வரக்கூடிய தடைகள் விலகுது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்கு. அப்படி மீன ராசியை சேர்ந்தவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக பாத யாத்திரை போகிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பாத
யாத்திரை அப்படிங்கிற ஒரு வழிபாட்டு முறையை கடைபிடிக்கிறது மீன ராசிக்கு மிகுந்த உகந்த நன்மைகளை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாங்க. பாத யாத்திரை அப்படிங்கிறது பல ராசிகளில் உள்ளவங்க போனால் கூட மீன ராசியை சேர்ந்தவங்க பாத யாத்திரை போகும் பொழுது அதற்குண்டான பலன் உடனே கிடைக்கக்கூடிய, கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய, யாமிருக்க பயமேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சந்திக்க முடியும். மீன ராசியை சேர்ந்தவங்க பாத யாத்திரை போகும் பொழுது அந்த பாத யாத்திரைக்கு உண்டான அந்த பாதங்களை மற்ற ராசிக்காரர்கள் பார்த்தாலே போதுங்க, அவங்களுக்கு உண்டான, அதாவது அவங்க பாத யாத்திரை போகலையே அப்படிங்கிற கவலையை விட அவங்களும் பாத யாத்திரையில் கலந்து கொண்டதற்கான ஒரு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகுது. அதனால கண்டிப்பாக மீன ராசியை சேர்ந்தவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட பாத யாத்திரை சென்று முருகப்பெருமானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் பழனி மலை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய, குன்றின் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய குமரப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். முருகப்பெருமானுடைய திருத்தலங்கள் 6 அப்படிங்கிறத விட பல்வேறு இடங்களில் திருத்தலங்கள் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு, பழனி மலை மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய, அதாவது பழம் நீ என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பழனி என்று மருவி வந்த அந்த பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு பலமான யோகங்களையும் பக்குவமாக கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் உறுதியாகவே நம்பலாம். இன்றைய ஆன்மீக தகவலில் எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான தானங்கள் செய்தால் நல்லது, பொதுவாகவே தர்மம் தலை காக்கும், தானம் உயிர் காக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. தானத்தில் வந்து, அதாவது பல்வேறு விதமான தானங்கள் இருந்தால் கூட தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. எதனால் அன்னதானம் சிறந்தது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சாதாரண நிலையில் உள்ளவர்கள் கூட யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு உணவு தானம் செய்ய முடியும். அப்படி உணவு தானம் செய்யும் பொழுது அவர் வந்து பேராசையில் இருந்தால் கூட, அந்த உணவு வாங்குறவங்க வந்து பேராசையில் இருந்தால் கூட, அவங்க எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் அந்த வயிற்றுக்கு அளவாகத்தான் சாப்பிட முடியுமே தவிர்த்து அடுத்த நேரத்திற்கு உண்டான சாப்பாட்டையும் வாங்கி வச்சுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உணர்த்தி தான் இந்த தானங்களில் சிறந்த அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானமாகவே இருந்தால் கூட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தானத்தில் சிறந்த தானம் நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை நான் அடிக்கடி என்னுடைய சொற்பொழிவுகளில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் எந்தெந்த ராசியை சேர்ந்தவங்க, பொதுவாகவே மேச ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தானம் பண்ணலாம் அப்படின்னா, மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது செவ்வாய் பகவானாக வருகிறார். இப்போ செவ்வாய் பகவான் அப்படிங்கும் பொழுது செவ்வாய் பகவானுக்கு வந்து உங்கள் ராசி அதிபதியை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு இரத்த தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு இரத்த தானம் செய்வது, வருடம் ஒரு முறையோ 2 வருடங்களுக்கு ஒரு முறையோ உங்களுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து தானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இரத்த தானம் மட்டுமல்லங்க, பொதுவாகவே இரத்த தானம் செய்வது மட்டுமல்லாமல் இந்த இரத்த தானம் செய்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்பு செய்கிறது, இரத்த தானம் சம்பந்தப்பட்ட அந்த நிகழ்வுகளை நடத்தக்கூடிய அளவுக்கு முன்னேற்பாடு செய்கிறது, இந்த மாதிரியான உடல் உழைப்புகள் கூட இந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தானமாக இருந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தானத்திற்கு உண்டான தனங்களை கொடுக்கக்கூடிய தானமாக நிச்சயமாகவே அமையும். கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.